ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் ஆரம்பிச்சிருச்சுனாலே பூச்சிங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக ஆகிடும். ஸோ இருக்கிற பூச்செல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தஞ்சமடைய வந்திருக்கும். ஸோ அந்த பூச்சிங்களெல்லாம் வரவிடாமல் எப்படி தடுக்கிறது, வந்த பூச்சிகளை எப்படி ஓட விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். பூச்சிங்களுக்கு மட்டும் எதிரி கிடையாதுங்க, நம்ம செடிகளில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எதிரியாக இருந்து நம்மளுடைய செடியை வந்து பாதுகாக்கும். கெமிக்கல் உரம்லாம் என்னங்க செய்யும், அதெல்லாம் விட இந்த ஆர்கானிக் உரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வேலை செய்யும். ஒரு பூச்சி கூட வராது. அதே மாதிரி செடிகளில் ஒரு நோய் தாக்குதலும் இருக்காதுங்க. இதை கண்டினியூஸாக 10 days ஒன்ஸ் நம்மளுடைய செடிகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த லிக்விட்லேருந்து நம்ம வந்து ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1 லிட்டருக்கு வந்துட்டு 3 ml எடுக்கணும். நான் வந்துட்டு 10 லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 30 ml வந்து எடுத்திருக்கேன். இந்த மூடி வந்து 5 ml வந்து பிடிக்கும். ஸோ நான் இதில் 2 மூடி வந்து எடுத்துக்க போகிறேன். 1 லிட்ரு தண்ணியில் வந்து கலந்துட்டேன் பாருங்கள். ஸோ இது கலக்கிறதும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கலந்தோடனே இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கலங்கிடும். எக்ஸ்ட்ராவாக நம்ம சோப் லிக்விடோ வேறு எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் நல்லா வந்து கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 10 லிட்ரு தண்ணியோட இந்த லிக்விடை வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து 2-3 தடவை வந்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். கலந்த நீரை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரேயரில் வந்து ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் என்ன பண்ணுவோம், நல்லா வடிகட்டுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இதில் கிடையாதுங்க. நம்ம ரெடி பண்ணியிருந்த தண்ணியை பாருங்களேன், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு தூசியோ ஒன்றுமே இல்லாததுனால நம்மளுடைய ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அடைச்சிக்கணுன்ற பயம் வேணாம். டைரெக்டாகவே நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு செடிகளெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ எந்த ஒரு பூச்சி வெரைட்டி தெளித்தாலும் எந்த டைமில் வந்து தெளிக்கணும், ஒன்று காலை பொழுதில் வந்து தெளிக்கணும், இல்லைனா மாலை வந்துட்டு தெளிக்கணும். நான் வந்து மாலை நேரத்தில் தான் வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். 5 மணி 5:30 நம்ம வந்து தெளித்து முடிச்சிடணும். நம்ம தோட்டங்களில் ஃபஸ்ட்டு பாதிப்பு வரக்கூடிய செடி எது, மிளகாய் செடி. மிளகாய் செடியில் தான் வந்துட்டு அஸ்வினி பூச்சாக இருக்கட்டும், இலை சுருட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் நான் மிளகாய் செடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நேரம் மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும். ஸோ எந்த ஒரு பூச்சியுமே வராது. அதே மாதிரி இலை சுருட்டு நோயெலாம் இருந்தாலும் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இந்த கரைசல எந்த மாதிரியான செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, எல்லா வகையான காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரோஜா செடி, பூச்செடி, பழ மரங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுத்தலாம். புதுசாக வரக்கூடிய நாற்றுக்கு மட்டும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. மற்றபடி எல்லாத்துக்குமே வந்துட்டு பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய தோட்டங்களில் இந்த கரைசலை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது எந்த மாதிரியான பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் ஆகும்னு பார்க்கலாம். வெயில் நாள் ஆரம்பிச்சிடுச்சுனாலே நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பூச்சி எது, மாவு பூச்சி. ஸோ அது வந்து செம்பருத்தியாக இருக்கட்டும், மிளகாய், தக்காளி எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு நம்மளோட செடியே அப்படியே வந்து அழிச்சிடும். ஸோ அந்த பூச்சை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அழிக்க முடியும். மற்ற என்னென்ன பூச்சிகள்லாம் இது கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கலரில் ஒரு கொசு வந்து பறக்கும் இல்லையா, வெள்ளை கொசுக்கள், அதுக்கப்புறம் வந்து நத்தைகள், குட்டி குட்டியாக புழு வந்து வரும் பாருங்கள். குண்டு மல்லி செடியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மொட்டு புழு வைக்கும். அதுவே முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸில் வந்துட்டு புழுக்கள் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பூச்சிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லிக்விடை நம்ம கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது அதை வந்துட்டு தடுக்க முடியும், அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ அப்படியாப்பட்ட லிக்விட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அது வேறு எதுவும் இல்லைங்க, கார்டன் ஜீனியஸோட நீம் ஆயில். இந்த நீம் ஆயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2500 ppm. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு செக் எண்ணெய்ங்க. செக் எண்ணெய்ன்ற போது இதிலுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வீரியமும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 3 ml எடுத்து 1 லிட்ரு தண்ணியில் வந்து கலந்துட்டு செடிங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு அதிகமான ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ml தான். 3 ml வந்துட்டு நம்மளுக்கு வேலையே வந்து முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ரொம்ப சிக்கனமாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், பூச்சிகளும் வந்து வராது. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 200 ml வந்து வாங்கியிருக்கேங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு 6 monthsக்காவது எனக்கு வரும். ஸோ நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க, எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 200 ml வந்துட்டு MRP வந்து பார்த்திங்கன்னா 350 rupees இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 250 rupees தான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு 250 rupeesக்கு அவைலபிளாக இருக்குங்க. நம்ம கார்டனில் கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். இப்போ வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எல்லா பூச்சிகளும் நம்மளுடைய தோட்டங்களில் தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த பாட்டில் வந்து நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம பயப்படாமல் நம்மளுடைய கார்டனிங்கை வந்து ஹாப்பியாக வந்து பண்ணலாம். கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர வேப்பெண்ணெயில் நம்ம என்ன பண்ணுவோம், சோப்பு ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக ஒரே ஒரு மூடி எடுத்து நம்ம தண்ணியில் கலந்துட்டு செடிகளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான்.
இதிலே வந்து ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கெனல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கெனல் ஆயில்னால் ஒன்றும் கிடையாதுங்க, பாம் ஆயில் தான். ஸோ அதுவும் எடிபிள் தான், அதனால் நம்மளுடைய செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ங்க. கண்டிப்பாக உங்களுடைய கார்டனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள்னால் அது இந்த லிக்விட் தாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாங்கிடுங்க.